தோனிக்கு இருக்க அந்த அறிவு, அந்த ஒரு அட்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலுங்க. ஒரு கேட்ச் விட்டால் கூட வந்து அதுலேயும் ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்குன்னு வந்து சொல்லலாம். சிஎஸ்கேவுக்கும் ராஜஸ்தானுக்கும் இடையே நடந்த போட்டியில் வந்து ராஜஸ்தான் வந்து கடைசி பந்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ரன் வந்து எடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க, பட் தோனி வந்து தடுத்து விட்டுருப்பார். தோனிக்கு வந்து 200வது மேட்ச்சில் கேப்டன்ஷிப் வந்து பண்ணுறாரு. பெரிய ஒரு செலிப்ரேஷனோட தான் வந்து சிஎஸ்கே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் அந்த கடைசி பந்தில் பார்த்தீங்க அப்படின்னா தீக்ஷனாவுக்கு வந்து கையிலே வந்து ஒரு செம்மையான கேட்ச் விழுந்திருக்கும், கையிலே வந்து விழுந்திருக்கும், ஈஸியாக பிடிக்க வேண்டிய ஒரு கேட்ச். அந்த கேட்ச் அவர் வந்து மிஸ் பண்ணிடுறாரு. அவர் மிஸ் பண்ணோன்னு அதை வந்து ஃபேவராக யூஸ் பண்ணிட்டு ராஜஸ்தான் பிளேயர்ஸ் வந்து 2 ரன் ஓடலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் தோனி கீப்பிங் நிற்கிறப்ப முடியுமா அந்த நேரத்தில் செம்ம அப்செட் நடத்தல, பட் வெளியில் அதை வந்து காட்டலை. காட்டாமல் தீக்ஷனா த்ரோ பண்ணும்போது அந்த சமயத்தில் கூட என்னடாவே இதை போய் விடுறானேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அவர் பாட்டுக்கு போகாமல் அட்டென்ஷனாக இருந்திருப்பார். 2 ரன் ஓடுறதை கவனிச்சிருப்பார். கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கணம் யோசித்து நிதானமாக வந்து பாலை வந்து தூக்கி போட்டு அடிச்சிருப்பார், ஸ்டெம்பில் வந்து அடிச்சிருப்பார். அப்போ வந்து டென்ஷன் ஆனால் கூட நிதானத்தை இழக்கலை. கடைசி பந்தில் கூட 1 ரன் கூட வந்து எக்ஸ்ட்ரா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல தோனி வந்து தெளிவாக இருந்திருப்பார். நன்றி.